அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து இப்போ லேபர் ஸ்டாண்டுக்கான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். லேபர் ஸ்டாண்டுக்கான டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டுருக்கு. அதை நோக்கி தான் நம்ம வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம். டென்த்து புக்கு முடிச்சிட்டோம், இப்போ நைன்த்து புக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ஃபோர்த் லெசன் போயிருக்கோம் இல்லையா, மின்னோட்டத்தும் மின்னோட்டமும் போயிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடம் முடிக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்டுக்காக வந்து இந்த பாடத்தை ரொம்ப முடிக்க போகிறோம். ஸோ முடிச்சுட்டு டெஸ்ட்டையும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ நியூ பேட்ச் நல்லா எழுதிட்டுருக்காங்க, ஓல்டு பேட்ச் டெஸ்ட் நல்லா எழுதிட்டுருக்காங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லேப் பெஸ்ட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பீரியடில் வந்து கொஞ்சம் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. ரொம்ப ரொம்ப வந்து டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சானிடைசர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக இருங்க, ஓகேங்களா. சரி, நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பு தொடர் இணைப்புகளும் பார்த்து முடிச்சிருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அதனோட தொடர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் விளைவுகள், ஓகே. வேகமாக பார்க்கலாங்களா. ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாயும்போது பலவித விளைவுகளை அது ஏற்படுத்துகிறது. அவற்றுள் முதன்மையானவை வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு. இப்போ பாருங்கள், ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாயுது அப்படின்னா சில முக்கியமான நிகழ்வுகளை வந்து அது ஏற்படுத்துதான். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, மூன்று நிகழ்வுகள் சொல்கிறாங்க. ஒன்று வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு. இந்த மூன்று விளைவுகளை பற்றி தான் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வெப்ப விளைவு, ஓகே. வெப்ப விளைவுன்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்போ மின்சாரத்தால் அங்கே என்ன உருவாக போகுது, வெப்பம் உருவாக போகுது, அதான் என்ன விளைவுன்றாங்க, வெப்ப விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாங்களா. அலுமினிய மின்தகடு ஒன்றினை அம்புக்குறி வடிவத்தில் வெட்டவும். என்ன பண்ண சொல்கிறாங்க, அலுமினிய மின்தகடு எடுத்து அது அம்புக்குறி வடிவத்தில் என்ன பண்ண சொல்கிறாங்க, வெட்ட சொல்கிறாங்க. அதன் முனை கூறாக இருக்கட்டும், அதன் பின்பக்கத்தில் காகிதம் ஏதாவது இருப்பின் அதை அகற்றவும். ஸோ அது முனை நல்லா கூறாக இருக்கணுமா, அதுக்கு பின்னால் காகிதம் என்ன இருந்தால் என்ன பண்ணிடணுமா, அதை சுரண்டி எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இப்போது மின்தகட்டை மரப்பலகையின் மீது வைக்கவும். ஸோ அந்த மின்தகட்டை மரப்பலகை மீது வச்சு சொல்கிறாங்க. இரு மெல்லிய ஊசிகளுடன் கம்பிகளை இணைத்து அவற்றை ஒரு மின்கலத்துடன், அதாவது 9 வோல்ட் இணைக்கவும். 9 வோல்ட் மின்கலத்தை வச்சு அதில் இணைக்க சொல்கிறாங்க. ஒரு ஊசியை மின்தகட்டின் கூர்முனையில் வைத்து அழுத்தவும். ஸோ நம்ம ஏற்கனவே கட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த அலுமினியத்தோட கூர்முனையில் வச்சு அழுத்த சொல்கிறாங்க. இன்னொன்றை ஒரு அல்லது 2 மில்லிமீட்டர் தள்ளி வைக்கும். அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண சொல்கிறாங்க, தள்ளி அது மேலே வைக்க சொல்கிறாங்க. அலுமினிய மின்தகட்டின் கூர்முனை உருகுகிறதா. இப்போ அந்த கூறாகிற முனை என்ன ஆகினே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக உருகினே போதும். அப்படின்னா என்ன அர்த்தாங்க, ஏதோ ஒரு வெப்பம் வந்து உருவாகிக்குதுன்னு அர்த்தம். மின்னோட்டத்தின் பாய்வு எதிர்க்கப்படும் போது வெப்பம் உருவாகிறது. ஒரு கம்பியிலோ அல்லது மின்தடையத்திலோ எலக்ட்ரான்கள் இயங்கும் போது அவை தடையை எதிர்கொள்கின்றன. இவை கடக்க வேலை செய்யப்பட வேண்டும். இதுவே வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது, ஓகேங்களா. சரி, என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம். அப்போ யாருனா நம்மளை வந்து மடக்கினாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், கோபம் வரும் இல்லையா. அதே போல தான் அப்போ மின்சாரம் போயிட்டே இருக்குது, அங்கே தடையை ஏற்படுத்துகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடையை தாண்டி தான் அது என்ன பண்ணி ஆகணும், மின்சாரம் போய் ஆகணும். அப்போ அந்த தடையை தாண்டறதுக்கு என்ன பண்ணுது, மின்சாரம் வந்து முயற்சி பண்ணுது. அப்போ அந்த இடம் தான் என்ன வெளியேறுது, ஹீட்டு வந்து வெளியேறுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெப்ப ஆற்றல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் இந்நிகழ்வு ஜூல் வெப்ப மேரல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு எனப்படும், ஓகேங்களா. ஸோ அந்த மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுற அந்த விளைவு தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஜூல் வெப்ப மேரல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏனெனில் இவ்விளைவை ஜூல் என்ற அறிவியல் அறிஞர் விரிவாக ஆய்வு செய்தார். ஸோ இதை பற்றி யார் முதல்ல நல்லா ஆராய்ச்சி செஞ்சார்னா, ஜூல் என்பவர் தான் இதை பற்றி நல்லா என்ன பண்ணியிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதாவது என்னன்னு சொல்கிறாங்க, ஜூல் வெப்ப விளைவு அப்படின்னா வந்து இதை சொல்கிறாங்க. மின்சலவை பெட்டி, நீர் சூடேற்றி, ரொட்டி அதாவது வறுதட்டு உள்ளிட்ட மின்வெப்ப சாதனங்களின் அடிப்படையாக இவ்விளைவே விளங்குகிறது. அப்போ பாருங்கள், இந்த மின்னோட்டத்தோட வெப்ப விளைவு அடிப்படையில் தான் எது இயங்குதான், இந்த பொருட்கள் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு மின்தடை அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே மின்சாரம் போகிறதுனால அந்த வெப்பம் உருவாகும், அந்த வெப்பத்தை வச்சு தான் அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம். மின் இணைப்பு கம்பிகளில் கூட சிறிதளவு மின்தடை காணப்படுவதால் தான் எந்த ஒரு மின்சாதனமும் இணைப்பு கம்பியும் பயன்படுத்திய பின் சூடாக காணப்படுகிறது. ஸோ பாருங்கள், மின்கம்பிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது அங்கே மின்தடை இருக்குதான், அதனால தான் நம்ம அது கொஞ்ச நேரம் அதில் மின்சாரத்தை செலுத்தி நம்ம பயன்படுத்துனதுக்கப்புறம் அது என்னவாக மாறுது, ஈட்டாக வந்து அது மாறுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவனம் தேவை. நான் சொல்லியிருக்காங்க கவனம் தேவை சொல்லியிருக்காங்க, நேற்று கவனம் தேவைன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்களா. ஸோ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம் சில நேரங்களில், ஸோ இப்போ ஏதோ ஒரு சோதனை செய்கிறோம். இப்போ எச்சரிக்கை, வெப்ப விளைவு வேதி விளைவு ஆய்வுகளை 9 வோல்ட் மின்னியக்க விசை கொண்ட மின்கலன்களை கொண்டு தான் செய்ய வேண்டும், ஏனெனில் 9 வோல்ட் மின்கலம் மின்னதிர்ச்சியை தராது. நம்ம இந்த சோதனைலாம் செய்கிறோம்ல, அவங்களே சொல்லியிருந்தாங்க பாருங்கள், 9 வோல்ட் மின்கலத்தை தான் அதை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம நான் இல்லைப்பா நேராக ஓட்டில் இருக்கிற கரண்டில் தான் நான் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க, மின்னதிர்ச்சி ஏற்பட்டு நம்மளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுரும், ஓகேங்களா. அதனால் நம்ம 9 வோல்ட் இருக்கிற அந்த மின்கலத்தை நம்ம பயன்படுத்தணும். மாணவர்கள் எக்காரணம் கொண்டும்
வீடுகளில் கொடுக்கப்படும் 260 வோல்ட் மின்னோட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் பெரும் மின்னதிர்ச்சி ஏற்பட்டு உடல் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும். ஸோ அதுமாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ பெருமையாக கரண்ட் வந்து நம்மளை சாக்கடிச்சு நம்மளுக்கு பெருமையான பாதிப்பு வந்து ஏற்படும். ஓகேங்களா? சரி, நம்ம மின்னோட்டத்தோட வெப்ப விளைவை பார்த்துட்டோம். அதோட நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டத்தோட வேதி விளைவு தாங்க பார்க்க போகிறோம். பாதி அளவு தாமிர சல்பேட் கரைசலால் நிரப்பப்பட்ட குடுவை எடுத்துக்கொள்ளவும். என்ன பண்ணுறாங்க, ஒரு குடுவை எடுத்து அதில் பாதி அளவு எதை நிரப்புறாங்க, தாமிர சல்பேட்டால் நிரப்பிடுறாங்க. உலர் மின்கலத்தில் பயன்படுத்தப்படும் கார்பன் தண்டை எடுக்கவும். அதன் ஒரு முனையில் இணைப்பு கம்பியை சுற்றவும். ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க, நம்ம இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டரியோட அந்த சென்டரில் ஒரு கார்பன் தண்டு இருக்கும், அந்த கார்பன் தண்டை பிரித்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் நல்லா கம்பியை சுத்த சொல்கிறாங்க. தடிமனான தாமிர கம்பி ஒன்றை எடுத்து சுத்தம் செய்து பின்னர் சுத்தியால் நன்கு அடித்து அதை தட்டையாக்குவோம். இன்னொன்று என்ன பண்ணுற சொல்கிறாங்க, தாமிர கம்பியை நல்லா எடுத்து அதை நல்லா அடிச்சுன்னா மாற்ற சொல்கிறாங்க, தட்டையாக அதை மாற்ற சொல்கிறாங்க. தாமிர கம்பி மற்றும் கார்பன் தண்டு இரண்டையும் தாமிர சல்பேட் கரைசலில் அமுழ்த்தவும். எங்கே அழுத்த சொல்கிறாங்க, தாமிர சல்பேட் கரைசலில் அழுத்த சொல்கிறாங்க. கார்பன் தண்டை மின்கலத்தின் எதிர்மின் வாயுடனும் தாமிர கம்பியை நேர்மின் வாயுடனும் இணைக்கவும். ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க, கார்பன் தண்டை மின்கலத்தோட எதிர்மின் வாய், ஸோ கேத்தோட கொதியும், தாமிரத்தண்டை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மின் வாயோட சாரி நேர்மின் வாயோட என்ன பண்ண சொல்கிறாங்க, இணைக்க சொல்கிறாங்க. கார்பன் தண்டும் தாமிர கம்பியும் அருகருகில் உள்ளவாறு ஆனால் என்ன பண்ணணும், ஒன்று தொடாத ஒன்றும் பார்த்துக்கொள்வோம், சற்று பொறுத்திருந்து பார்க்கவும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னாவதான் கார்பன் தண்டின் மீது தாமிர படிவத்தை காணலாம். அந்த கார்பன் தண்டின் மீது எது போய் படிஞ்சிருக்குமா, இந்த தாமிரத்தோட அந்த வந்து என்ன பண்ணியிருக்கோம், படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நான் சொல்கிறேன், நம்ம மின்னார் பூச்சு அல்லது மின்மூலாம் பூசுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மின்னோட்டத்தின் வேதி விளைவினால் ஏற்படும் நிகழ்வாகும். ஓகேங்களா? இதை நான் சொல்கிறேன், நம்ம மின்னார் பூச்சு அல்லது மின்மூலாம் பூசுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதால் ஏற்படுதான், மின்னோட்டத்தோட வேதி விளைவால் ஏற்படுற ஒரு நிகழ்வு தான். இதுவரை நாம் பார்த்த நிகழ்வுகளில் பாருங்கள், இதுவரை நாம் பார்த்த நிகழ்வுகளில் மின்னோட்டம் எலக்ட்ரான்களால் மட்டுமே கடத்தப்படுவதை கண்டோம். ஆனால் தாமிர சல்பேட் கரைசலில் மின்னோட்டம் பாயும்போது எலக்ட்ரான் மற்றும் தாமிர நேர அயனி இரண்டுமே மின்னோட்டத்தை கடத்துகின்றன. இங்கே பாருங்கள், நம்ம எதை எடுத்துக்கணும், தாமிர சல்பேட் தானே கரைசலில் எடுத்துன்னு இருந்தோம். ஆனால் இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், படித்தோம், மின்னோட்டம் வந்து எலக்ட்ரான்களால் தான் வந்து என்ன பண்ணப்படுது, கடத்தப்படுது அப்படின்னு பார்த்துன்னு இருந்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், தாமிர சல்பேட் கரைசலில் எலக்ட்ரான்களாலையும் கடத்தப்படுது, அதே நேரத்தில் நேர்மின் அயனியால் வந்து கடத்தப்படுது. ஓகேங்களா? அப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இரண்டுமே மின்னோட்டத்தை கடத்துகின்றன. கரைசல்களிலிருந்து மின்னோட்டம் கடத்தப்படும் நிகழ்வு மின்னார் பகுப்பு எனப்படும். அப்போது இங்கே தாமிர சல்பேட்டுன்றது ஒரு கரைசல், அந்த கரைசல்லிருந்து என்ன பண்ணப்படுது, மின்சாரம் கடத்தப்படுது. ஆனால் தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க, மின்னார் பகுப்பு. கரைசல்லிருந்து மின்சாரம் கடத்தப்படுறதுனால என்னன்னு சொல்கிறாங்க, மின்னார் பகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னோட்டம் பாயும் கரைசல் மின்பகு திரவம் எனப்படும். ஸோ எந்த கரைசல் வழியாக மின்சாரம் பாயுதோ அதை என்னன்னு சொல்கிறாங்கடானா, மின்பகு திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரைசலில் அமுழ்த்தப்படும் நேர்மின் வாய் ஆனோடு எனவும் எதிர்மின் வாய் கேத்தோடு எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ ஒரு கரைசலில் அந்த அமுழ்த்தப்படுற நேர்மின் வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடனும், எதிர்மின் வாய் என்னன்னு அழைக்கிறாங்களா, கேத்தோடு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்ன பாருங்கள், மனித உடலில் மின்னோட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது. இது நரம்பு இணைப்பு சைகை என்பர். இத்தகைய சைகைகள் மின்வேதி செயல்களால் உருவாகின்றன. மூளையிலிருந்து பிற உறுப்புகளுக்கு நரம்பியல் மண்டலம் மூலமாக இவை பயணிக்கின்றன. அப்போ பாருங்கள், நம்மளோட பாடியிலே வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன அந்த மின்னியக்கத்தை மின்துகள்கள் வந்து இயக்கம் வந்து உருவாகுதான். அது மூலமாக தான் நம்ம மூளையில் இருந்த கமாண்ட் வந்து எல்லா இடங்களுக்கும் என்ன பண்ணப்படுது, கடத்தப்படுது. சரிங்க, நம்ம வந்து இப்போ கேத்தோடு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே குறிப்பிட்ட ஆய்வில் தாமிர கம்பி ஆனோடாகவும் கார்பன் தகடு கேத்தோடாகவும் செயல்படுகின்றன. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், கார்பன் தண்டை வந்து எதிர்மின் வாயிலையும் வந்து தாமிர கம்பி நேர்மின் வாயிலையும் இணைச்சிருந்தோம் இல்லையா, அதனால் வந்து கேத்தோட ஆனோட வந்து அது செயல்பட்டுருக்கு. அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டத்தின் காந்த விளைவு. ஏன்னா வெப்ப விளைவும் பார்த்தோம், வேதி விளைவும் பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்க போகிறது காந்த விளைவு. காந்த விளைவுன்னு என்னங்க, காந்த தன்மை ஏற்படுத்த போது, அதாங்க வேறு எதுவுமே பார்க்கலாம் பாருங்கள். மின்னோட்டம் தாங்கிய கடத்தி அதற்கு குத்தான திசையில் ஒரு காந்த புலத்தை உருவாக்குகிறது. இதையே மின்னோட்டத்தின் காந்த விளைவு என்பர். இங்கே பாருங்கள், ஒரு மின்னோட்டம் கடத்தினா என்னங்க, ஒன்றும் அது வழியாக மின்சாரம் என்ன ஆகிட்டு இருக்கு, பாஞ்சிட்ருக்கு. அந்த கடத்தியை எடுத்தீங்க அப்படின்னா அதை சுற்றி என்னத்தை உருவாக்குதான், ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், காந்த புலத்தை வந்து உருவாக்குதான். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரஸ்டட் என்ற அறிவியல் அறிஞரின் கண்டுபிடிப்பு மற்றும் வலது கை கட்டவிரல் விதி. ஸோ இவர் தான் எதை சொல்லியிருக்காரு, வலதுகை கட்டவிரல் விதியை வந்து சொல்லியிருக்காரு. இந்த விதியை பற்றி நம்ம அடுத்தடுத்த பாடங்களை ஒன்று தெளிவாக படிக்க போகிறோம். மின்னோட்டத்தின் திசை வலதுகை கட்டவிரலினால் காண்பிக்கப்படுகிறது. இங்கே மின்னோட்டத்தை திசையை எதை காமிக்கிறாங்களா, அந்த வலதுகையோட கட்டவிரலை வச்சு காட்டுறாங்களாம். மின்னோட்டத்தின் திசை வலதுகை, அங்கே பாருங்கள் நம்ம படம் 4.2 மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதை காட்டிருக்காங்களா. ஸோ கட்டவிரல் அங்கிருக்கு பாருங்க மேலே இருக்குங்களா, இது வந்து மின்னோட்டத்தோட திசை அப்படின்றாங்க. இதெல்லாம் எதனோட திசை, காந்தபுலத்தோட திசை. அப்போ பாருங்கள், இந்த காந்தபுலம் வந்து இப்படி சுற்றி இப்படி வருது. ஸோ அந்த கம்பியை சுற்றி சுற்றி காந்தபுலம் வந்துட்டுருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்களே இதே போல்,
புரியுதுங்களா? நம்ம அப்படி பார்க்குறோம். ஸோ வலதுகை கட்டவிரல் விதி ஆகியவை இந்த புத்தகத்தில் சரி அது பார்க்க போகிறோம். மின்னோட்டத்தின் திசை வலதுகை கட்டவிரலால் காண்பிக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் திசை வலதுகை கட்டவிரல் திசையிலும் காந்தப்புலத்தின் திசை வலதுகையின் மற்ற விரல்களின் திசையிலும் இருக்கும். ஓகேங்களா? அப்படி பிடிக்கிறப்போ நேர்கூட்டமாக வந்து மின்னோட்டத்தின் திசை இருந்தால் அதை சுற்றி செங்குத்தாக என்ன பண்ணுதான் இந்த காந்தப்புலம் வந்து உருவாகுது அப்படின்றத அந்த படம் மூலமாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதை என்னன்னு சொல்கிறாங்க, வலதுகை விதி, வலதுகை கட்டவிரல் விதி அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மூணுமே நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? அந்த மூணு விளைவுகளையும் பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டத்தின் வகைகள். சரிங்க, இந்த பாடமே என்னங்க மின்னோட்டத்தை பற்றி தான் வந்துட்டுருக்கு. அந்த மின்னோட்டத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம அன்றாட வாழ்வில் இருவித மின்னோட்டங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். ஒன்று நேர்திசை மின்னோட்டம், மற்றொன்று மாறுதிசை மின்னோட்டம். ஸோ நம்ம அன்றாட வாழ்வில் ரெண்டு விதமான மின்னோட்டங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோமா, ஒன்று நேர்திசை மின்னோட்டம், இன்னொன்று மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்ற ரெண்டு மின்னோட்டங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நேர்திசை மின்னோட்டம். ஓகே, என்ன பார்க்க போகிறோம், நேர்திசை மின்னோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். மின்சுற்றுகளில் மின்னோட்டமானது அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு நேர்மின்னோட்டங்களையுமே இயங்கும் திசையில் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். ஆமாம், இது ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு தான் இருக்கும். அதிகமான மின்னழுத்த பகுதியிலிருந்து குறைவான மின்னழுத்த பகுதிக்கு நேர்மின்னோட்டங்கள் எந்த திசையில் இயங்குதோ அதே திசையில் தான் இயங்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், முன்னாலே படித்தோம். உண்மையில் எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாய்க்கு நகர்கின்றன. ஆனால் உண்மையிலே எங்கேருந்து எங்கே போதான், எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்கலத்தோட எதிர்மின் வாயிலிருந்து எங்கே போதான், நேர்மின் வாயை நோக்கி போதுங்களாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயை நோக்கி போகின்றன. இரு முனைகளுக்கிடையான மின்னழுத்த வேறுபாட்டை நிலைநிறுத்த மின்கல அடுக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு முனைகளுக்கு, ஒன்று நேர்மின் வாய், ஒன்று எதிர்மின் வாய், இது ரெண்டுத்துக்கிடையான மின்னழுத்த வேறுபாடை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா மின்கல அடுக்கு. அதனால தான் என்ன பண்ணுறோம், ரெண்டு மூணு பேட்டரியை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நேர்திசை மின்னோட்டத்தின் மூலங்களில் ஒன்று மின்கல அடுக்காகும். ஒரே திசையில் மின்னோட்டங்கள் இயங்குவதால் நேர்திசை மின்னோட்டம் ஆகும். ஸோ பாருங்கள், இதில் அந்த மின்னோட்டத்தோட திசை வந்து எந்த பக்கம் என்ன பண்ண போகிறதில்ல, மாறப்பட போகிறதில்ல. அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க, நேர் திசை மின்னோட்டம் ஒரே திசையில் ஏற்படுதான். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், சின்னாவது ஒரே திசையில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டங்கள் போயிட்டுருக்கு. நேர் திசை மின்னோட்டத்தின் பிற மூலங்கள், ஸோ நேர் திசை மின்னோட்டத்தோட இன்னும் சில மூலங்கள்லாம் இருக்குது என்னென்னு பாருங்கள், சூரிய மின்கலன்கள், வெப்ப மின்னிரட்டைகள், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர் திசை மின்னோட்டம். ஸோ இங்கே கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த வழியிலும் போகாத, நேரான வழியில் மட்டும்தான் வந்து இதில் போகும். அடுத்து பாருங்கள், பல மின்னணு சாதனங்கள் நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்துகின்றன. நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி வேலை செய்யும் கருவிகள் கைபேசி, வானொலி பெட்டி, மின்விசை பலகை, மின்சார வாகனங்கள், இது எல்லாமே எதனாலங்க தான் நேர்திசை மின்னோட்டத்து மூலமாக தான் வந்து இயங்கக்கூடிய கருவிகள். ஓகேங்களா? அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மாறுதிசை மின்னோட்டம். ஸோ நம்ம ரெண்டு மின்னோட்டத்தை பயன்படுத்துறோம் இல்லையா, அதில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது மின்னோட்டம். மின்தடையத்திலோ அல்லது மின்பொருளிலோ மின்னோட்டத்தின் திசை மாறி மாறி இயங்கினால் அது மாறுதிசை மின்னோட்டம் எனப்படும். ஓகேங்களா? அது முன்ன என்ன பார்த்தோம், அந்த மின்னோட்ட திசை வந்து மாறாமல் ஒரே நேராக போனால் அது நேர் திசை மின்னோட்டம்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுவான், அந்த மின்னோட்டத்தோட திசை என்ன பண்ணுவான், மாறி 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 இயங்குமா, அதான் மாறுதிசை மின்னோட்டம். ஸோ காலத்தை பொறுத்து அதன் சைன் வடிவ முறையில் மாறும் இயல்புடையது. இந்த மாறுபாட்டை அதிர்வெண் என்ற பண்பை கொண்டு விவரிக்கலாம். ஸோ இதை எதை வச்சு விவரிக்கலாமா, அதிர்வெண்ணை கொண்டு தான் வந்து இதை விவரிக்கலாமா. ஒரு வினாடியில் மாறும் மின்னோட்டத்தால் ஏற்படும் முழு சுழற்சிகளிலே அதிர்வெண் என்பர். ஒரு வினாடியில் இந்த மாறு மின்னோட்டத்தோட ஏற்படுற முழு சுழற்சி, மாறு மின்னோட்டம்னா என்னங்க, ஒரு மின்னோ இப்போ எப்படி சொல்லத்தான், இப்போ ஒரு மின்கலன் எடுத்துக்கிறோம், மேல் பகுதி அதிக மின்னழுத்தமாகவும் கீழ்ப்பகுதி குறைந்த மின்னழுத்தமாகவும் இருக்குது. ஓகேங்களா? இது அடுத்த செகண்டே மறுபடியும் என்ன பண்ணுதுனா, கீழ்ப்பகுதி அதிக மின்னழுத்தமாகவும் மேல் பகுதி அதிக குறைந்த மின்னழுத்தமாகவும் மாறுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாறு திசை மின்னோட்டம். ஸோ மாறி 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 செயல்படுது இல்லையா. ஸோ இது மாறு திசை மின்னோட்டம். மாறு மின்னோட்டத்தால் எலக்ட்ரான்கள் ஒரே திசையில் இயங்குவதில்லை, ஏனெனில் மின்முனைகள் அதிக மற்றும் குறைந்த மின்னழுத்த மதிப்பினை மாறி மாறி அடைகின்றன. நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மின்னழுத்தம் குறைந்தன்றது ஒரு ஒரு பக்கம் திடீர்னு அதிக மின்னழுத்தமாகவும் அடுத்த செகண்டில் இன்னொரு பக்கம் அதிக மின்னழுத்தம் குறைந்த மின்னழுத்தம் மாறி மாறி இருக்கிறதுனால இங்கே எலக்ட்ரான்கள் ஒரே திசையில் என்ன பண்ண முடியாது, போகவே வந்து வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? அதனால் அந்த படம் எப்படி உருவாகுது பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு உருவாகிது பாருங்கள். நாம் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் ஆகும். நேர்திசை மின்னோட்டத்தினால் மட்டுமே பாருங்கள், நம்ம வீடுகளில் எந்த மின்னோட்டம் தான் வாங்குறாங்களாம், மாறுதிசை மின்னோட்டம் தான் வழங்குறாங்களாம். சப்போஸ் நம்மளுக்கு நேர்திசை மின்னோட்டமாக இயங்குகிற பொருட்களை இருந்தால் நம்ம என்ன பண்ணணுமா, அதை மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சாதனங்களை மாறுதிசை மின்னோட்டத்தினால் இயக்க வேண்டுமெனில் முதலில் மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற ஒரு கருவி தேவை.
ஓகேங்களா. ஸோ சில சாதனங்கள் என்ன பண்ணோம், நம்ம வீடுகளில் மாறுதிசை மின்னோட்டங்கள் தாங்க பயன்படுத்துகிறோம். ஆனால் சில சாதனங்கள் நேர்திசை மின்னோட்டமாக மாறும் பயன்படுன்னு பார்த்தோம். இங்கே பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள். ஸோ கைபேசி, வானொலி பெட்டி இதெல்லாம் என்ன செயல்படுது, நேர்திசை மின்னோட்டங்கள் தான் செயல்படுது. அப்போ இதை பயன்படுத்த முடியாது இல்லையா. அப்போ நம்ம மாறுதிசை மின்னோட்டத்தை என்னவா மாற்றணும், நேர்திசை மின்னோட்டமாக மாற்றி அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு பயன்படுற ஒரு கருவி தான் என்னன்னு சொல்கிறாங்க, திருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கத்தில் இது என்னன்னு சொல்கிறாங்க, மின்கலத்திறத்தி அல்லது இணக்கி, அதை பொருத்தி என்னன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. சில இடக்கு சில சாதனங்கள் என்ன பண்ணுமா, மாறுதிசை மின்னோட்டத்தில் செயல்படுமா. அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும், நேர்திசை மின்னோட்டத்தை மறுபடியும் மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றி கொடுக்கணும். அப்போ அதுக்கு பயன்படுற கருவி தான் என்னன்றாங்க, புரட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கான குறியீடுகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேர்திசை மின்னோட்டம் வந்து எப்படி இருக்கணும், மாறுதிசை மின்னோட்டம் வந்து என்ன பண்ணணும், வளைஞ்சு வளைஞ்சு போட்டுருக்கணும். இங்கே பாருங்கள், நேர்திசை மின்னோட்டத்துக்கும் மாறுதிசை மின்னோட்டத்துக்கு எவ்வளோ நன்மைகள். மாறுதிசை மின்னோட்டத்தின் மின்னழுத்த மதிப்பை மின்மாற்றி என்ற பெயர் பொறியை கொண்டு எளிதில் மாற்ற இயலும். இங்கே பாருங்கள், மாறுதிசை மின்னோட்டத்தோட அந்த மின்னழுத்தத்தை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியுமா. ஸோ எந்த இடத்துல இது எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த இடத்துல கம்மியாக இருக்கணும், குறைவாக இடத்துல நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும். அதிக தொலைவுகளுக்கு மாறுதிசை மின்னோட்டத்தை அனுப்புகையில் ஏற்று மின்மாற்றிகளை கொண்டு மின்னழுத்தத்தை உயர்த்தி பின் அனுப்பும்போது ஆற்றல் இழப்பு வெகுவாக குறைகிறது. அப்போ பாருங்கள், மாறுதிசை மின்னோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூரங்களுக்கு அனுப்புகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம மின்மாற்றிகளை வந்து பயன்படுத்தி அது அழுத்தத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னா அது என்ன ஆகுமா, வெகு தொலைவுக்கு ஆற்றல் இழப்பு இல்லாமல் கொண்டு போய் சேர்க்குமா. அப்போ நீண்ட தொலைவுக்கு போக வந்து எந்த மின்னோட்டத்தை பயன்படுத்தலான்டானா மாறுதிசை மின்னோட்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நேர்திசை மின்னோட்டத்தை அவ்வாறு அனுப்ப இயலாது. நேர்திசை மின்னோட்டத்தை அந்தளவுக்கு வெகு தொலைவில் என்ன பண்ண முடியாதான், அனுப்பவே வந்து முடியாது. மாறுதிசை மின்னோட்டத்தை எளிதில் நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற இயலும். புரியுதுங்களா, மாறுதிசை மின்னோட்டத்தை ஈஸியாக என்னவா மாற்றிடலாமா, நேர்திசை மின்னோட்டமாக வந்து மாற்றிடலாம். ஆனால் நேர்திசை மின்னோட்டத்தை ஈஸியாக வந்து மாறுதிசை மின்னோட்டமாக வந்து மாற்ற முடியாது. நேர்திசை மின்னோட்டத்தை உருவாக்குவதை விட மாறுதிசை மின்னோட்டத்தை உருவாக்குதல் எளிது. நேர்திசை மின்னோட்டம் உருவாக்குறத விட மாறுதிசை மின்னோட்டம் உருவாக்குறது தெரியுது. அங்கே நம்ம மறுபடியும் என்னவா மாற்றிக்கலாம், நேர்திசை மின்னோட்டமாக வந்து அதை மாற்றிக்க முடியும். பல வகையில் பயன்படும் மின்காந்த தூண்டலை மாறுதிசை மின்னோட்டத்தினால் உருவாக்க முடியும். அப்போ பாருங்கள், மின்காந்த தூண்டல் கூட எது மூலமாக தான் உருவாக்க முடியுமா, மாறுதிசை மின்னோட்டத்தின் மூலமாக தான் வந்து உருவாக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்தோம்னா அதை நம்ம வீடுகளில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்து நேர்திசை மின்னோட்டம், சரிப்பா அதுக்கு மட்டும்தான் இருக்கா, நேர்திசை மின்னோட்டத்துக்கு எதுவும் நன்மைகள் இல்லையா அப்படின்னா அதுக்கு இருக்குது. பாருங்கள், மின்முலாம் பூசுதல், மின் தூய்மையாக்குதல், மின்னச்சு வார்த்தல் ஆகியவற்றை நேர்திசை மின்னோட்டத்தை கொண்டு மட்டுமே செய்ய இயலும். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த கார்பன் தண்டில் தாமிரம் போய் பதிஞ்சது இல்லையா, மின்முலாம் பூசுதல், இந்த மின்முலாம் பூசுறது, மின் தூய்மையாக்குதல், மின்னச்சு வார்த்தல் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நேர்திசை மின்னோட்டத்தால் மட்டும் தான் வந்து என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அடுத்து பாருங்கள், நேர் மின்னோட்ட மடியில் வந்துமே மின்சாரத்தை சேமிக்க இயலும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, மின்சாரத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நேர்திசை மின்னோட்ட வடிவில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனால் நிறைய வெகு தொலைவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டம் மூலமாக ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே பாருங்கள், இந்தியாவில் பாருங்கள் 220 வோல்ட் மின்னழுத்தத்தையும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அமெரிக்காவில் பாருங்கள் 110 வோல்ட் மின்னழுத்தத்தையும் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம மின்னழுத்தத்தை அதிகமாக பயன்படுத்தி அதிர்வெண்ணை குறைச்சி பயன்படுத்துகிறோம். ஆனால் அவங்க அதிர்வெண்ணை அதிகரித்து மின்னழுத்த வேறுபாடை குறைச்சி பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, எங்கள் அமெரிக்காவில். சரி, அடுத்து பாருங்கள், மின்சாரத்தினால் விளையும் ஆபத்துகளும் முன்னெச்சரிக்கைகளும். ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான், அப்படின்னு வேகமாக பார்க்கலாம். சேதமடைந்த மின்காப்பு, ஸோ எங்கன்னா வெற்று கம்பி வந்து சேதம் அடைஞ்சிருந்தால் அதை வெறும் கையால் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஸோ ரப்பர் கையுறையோ அல்லது செருப்பு அடிஞ்சோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்காலி போல் கட்டையில் ஏறினோம் தான் அதை தொடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரண்ட் ஷாக் அடிக்காது. அடுத்து மின் பொருத்துவாயில் மிகை பாரமீட்டர், ஸோ ஒரே ஒரு பொருத்துவாய் தான் இருக்கும், ஒரே ஒரு ஹோல்டர் தான் இருக்கும். அதில் என்ன பண்ணுறது, நிறைய நம்ம அதிகமான அளவுக்கு அதிகமான பாயிண்ட்கள் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து பலுவை ஏற்படுத்தக்கூடாது. அடுத்து பொருத்தமற்ற முறையில் மின்சாதனங்களை பயன்படுத்துதல், ஆமாங்க. இப்போ ஒரு ஃப்ளக்கில் வந்து பார்த்தா இதுதான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா அந்த மின்சாதனத்தை அந்த இடத்து தான் வந்து பயன்படுத்தணும். அதை தவிர்த்து வேறு எதனா ஒரு மின்சாரத்தை அதில் பயன்படுத்தினா தேவையில்லாத விபத்துகள் வந்து ஏற்படும். அடுத்து உலர்ந்த நிலையில் மனிதனின் உடலின் மின்தடை ஏறக்குறைய 100,000 ஓம். பாருங்க, நம்ம ட்ரையாக இருந்தால் தண்ணியே இல்லாமல் இருந்தால் மின்தடையின் மதிப்பு நம் உடலில் தண்ணீர் இருப்பதால் மின்தடையின் மதிப்பு 100 ஓமாக குறைந்து விடுகிறது. ஏற்ற நம்ம உடம்புல தண்ணீர் இருக்குதுன்றதுனால இன்னும் மின்தடை மதிப்பு 100 என்ன பண்ணிட்டுதான், குறைஞ்சிடுதான். அடுத்து பாருங்கள், ஒரு மனிதன் உடல் இயல்பிலேயே மின்னோட்டத்தை கடத்தும் நற்கடுத்தியாக உள்ளது. நம்மளோட உடல் இயல்பியாக இயல்பாகவே என்ன பண்ணுமா, மின்சாரத்தை கடத்துமா. ஆகவே மின்சாரத்தை கையாளும் போது நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். ஸோ இயல்பாகவே நம்ம உடல் என்ன பண்ணோம், மின்சாரத்தை கடத்தும், ஏன்னா நம்ம உடம்புல நீர் இருக்கிறதுனால. பாருங்கள், ஈரப்பதம் மிக்க சூழல், மின்சாரம் உள்ள இடங்களிலோ நீரோ அல்லது ஈரப்பதமோ இல்லாமல் உலர்ந்துள்ளவாறு வைத்துக் கொள்ளவும், ஏனெனில் அது மின்கசிவு கழிவு. ஸோ எங்கெல்லாம் மின்சாரம் போகிற வழிகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஈரம் எல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து லாஸ்ட்டு குழந்தைகள்,
குழந்தைகளை கெட்டும் வகையில் வைத்தல், மின்சாரத்தை குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படாத ஒன்றும் அவங்களோட என்ன பண்ணணும், கொஞ்சம் உயரமான இடங்களில் தான் வந்து என்ன பண்ணணும், வச்சுனோம். ஓகேங்களா? சரி கைஸ், இது வந்து இந்த பாடம் வந்து முடியுது. நம்ம புக் பேக் க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாமுக்கு தயாராகுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.